ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பூரம் நாள் நேரம் சிறப்புகள் அம்மன் வழிபாடு இதையெல்லாம் பார்க்கலாம் அம்மன் அவதரித்த ஆடிப்பூரம் அன்று என்ன செய்யலாம் வீட்டில் எப்படி அம்மன் வழிபாடு செய்யலாம் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தின் அன்று தான் வந்து ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகின்றது இது வந்து அம்மனுக்குரிய ஒரு திருநாளாகும் ஏன்னா இந்த ஆடிப்பூரத்தன்று தான் அம்மன் தோன்றியதாக வரலாறு வந்து சொல்கின்றது உலக மக்களை காக்க உலக மகா சக்தியாக அம்பாள் உருவெடுத்தது இந்த ஆடிப்புறத்தில் தான் அதனால்தான் சித்தர் பெருமக்களும் யோகிகளும் முனிவர்களும் இந்த நாளில் அவர்களுடைய அந்த தவத்தை வந்து துவக்குவதாக புராணங்கள் வந்து சொல்கின்றன அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் இந்த அற்புதமான நாளில் திருமண தடை உள்ளவர்கள் அந்த குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுத்து வேண்டி கொண்டால் நிச்சயமாக திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீர்க்க சுபங்கிலி யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான ஆடிப்பூரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த ஆடிப்பூரம் வந்து வருகின்றது இந்த ஆடிப்பூரத்தன்று அனைத்து உலகத்தையும் படைத்து காத்தருளும் நமது அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்புலாம் நம்ம நடத்தி பார்த்துருப்போம் அதே போல் அந்த உலக நாயகி அன்றைக்கு பார்த்திங்கன்னா வளைக்காப்பு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பூரம் அகிலாண்ட நாயகி நமது ஆதிபரா சக்திக்கு அன்றைக்கு வளையல் வாங்கி கொடுத்து அந்த வளைக்காப்பை கண்குளிர நம்ம வந்து தரிசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களது இல்லங்களில் அந்த சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும் திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்து அமையும் கண் நிறைந்த கணவன் மனம் போல் மன வாழ்க்கை வந்து அமையும் அதே போல் பல வருடங்களாக குழந்தை வரம் அந்த வேண்டி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆடிப்பொருத்தன்று வளையல் வாங்கி கொடுத்து அம்மனை வந்து தரிசிச்சிங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அன்னை வந்து கொடுப்பாள் ஏன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி என்பதால் அம்மனுக்கு பிள்ளை பேரு வளைகாப்பு கிடையாது அப்படின்றது ஐதீகம் அதற்காகத்தான் இந்த ஆடிப்புறம் அன்றைக்கு அம்மனுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோயிலில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி அணியும் அந்த திருமணமாகாத பெண்களுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பாக திருமணம் வந்து நடைபெறும் அதே போல் திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நல்ல அந்த குழந்தை செல்வங்கள் வந்து கிடைக்கும் ஆடிப்புறம் அன்று நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நல்ல ஒரு நிறத்தில் கண்ணாடி வளையல்களை வாங்கி அளிப்பது அதாவது இந்த மங்களகரமான அந்த நிறங்கள் மஞ்சள் சிவப்பு ம பச்சை ஊதா இந்த மாதிரியான நிறத்தில் நீங்கள் வந்து கண்ணாடி வளையல்கள் வாங்கி அளிப்பது மிகவும் ஒரு பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆடிப்புறத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவதரித்த தினமும் இந்த ஆடிப்புறம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால் அந்த திருமணத்திற்காக விரும்பிய திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலம் அந்த ஆண்டாளின் மனம் குளிர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய அந்த மன வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஆடிப்பூரை தன்று நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம் இப்போ கோவிலுக்கு சென்று நம்ம அங்கே போனோம்னா வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வளையல் வந்து அம்மாவுக்கு அணிவித்து அன்னைக்கு பூஜைகள்லாம் நடக்கும் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அதில் அதுக்கப்புறமா வளையல் கொடுப்பாங்க அந்த வளையலை வாங்கி நீங்கள் வந்து அணிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்படி எங்களால் வீட்டுக்கு அருகில் கோவில் கிடையாது நாங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாது வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்னைக்கு நம்ம சீக்கிரமே எந்திரித்து குளித்து முடித்து விட்டு நல்ல மங்களகரமான நிறத்தில் ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் முதல் நாளே வீட்டை வந்து சுத்தப்படுத்த வேண்டும் பூஜை அறையை சுத்தப்படுத்த வேண்டும் எல்லா சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அம்மன் படங்களுக்கும் வைத்து நீங்கள் வந்து பூக்களால் அம்மனை வந்து அலங்காரம் செய்ய வேண்டும் உங்கள்கிட்ட சிலை இருக்குது அம்மன் சிலை அப்படின்னா அபிஷேகங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அம்மனுக்கு வளையல் உங்களால் முடிந்த ஒரு டிசன் அரை டிசன் வந்து வளையல் வாங்கி நீங்கள் வந்து அம்மன் முன்பாக வைத்து நீங்கள் பூஜையை வந்து செய்யலாம் ஒரு தே வாழைப்பழம் வெற்றிலை இதெல்லாம் வச்சு உங்களால் வந்து நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இதெல்லாம் வைக்கலாம் இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைகாப்பு அந்த சாதங்கள் புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி அந்த கலவை சாதங்கள் வைத்து படைத்து அன்னையை வந்து வழிபடுவார்கள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு வச்சு அன்னையை வந்து வழிபடுங்கள் வழிபட்டு முடித்த பிறகு அந்த வளையலை நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளலாம் அல்லது நீங்களும் அணிந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வளையல் நிறைய வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்து நீங்கள் வந்து அவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் நம் வீட்டில் இருக்கும் அந்த கன்னி பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அல்லது பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமான பெண்கள் சுமங்கலிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து கோவிலுக்கும் இது மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு அங்கு வரக்கூடிய அந்த பெண்களுக்கு அன்றைக்கு வந்து உங்களது கையால் நீங்கள் வந்து வளையல் வந்து வழங்கலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்களை அன்னை வந்து நிறைவேற்றி வைப்பால் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி உங்களது அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி சகல சௌ சூபாக்கியங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில் அளிப்பால் அன்னை பராசக்தி அதனால் இந்த ஆடிப்புறத்தன்று உங்களால் முடிந்த ஒரு எளிய பூஜைகளை செய்யுங்கள் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ